அவர் சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, நகை சீட்டு கட்டி முடிச்சும் ஏன் இன்னும் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பட் 8 பவுன் எடுத்தேன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்போ இதுலயே நான் வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்கேன், ஜிஎஸ்டி போட்டிருக்கேன், மேக்கிங் சார்ஜ் போடல, ஸோ பிளஸ் மேக்கிங் சார்ஜ் வேற இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சார் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நகை சீட்டு போட்டிருக்கீங்க பட் ஏன் இன்னும் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, நகை சீட்டு கட்டி முடிச்சும் ஏன் இன்னும் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அப்புறம் அதுலேயே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, வெயிட்டில் தானே வர வச்சுருப்பாங்க, ஸோ நீங்கள் போய் எடுங்க அப்படின்னு. ஸோ நான் வெயிட்டில் போடல சீட்டு, நான் போட்டிருக்க சீட்டு பார்த்தீங்கன்னா கேஷில், அதாவது மாதம் மாதம் 10,000 ரூபா மட்டும் பே பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ அந்த 10,000 ரூபா எனக்கு அமௌண்ட்டாக தான் வர வச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த 11 மாதம் முடிஞ்சோடனே எனக்கு போனஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 10,000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேஷில் தான் போட்டிருக்கேன். நான் கொடுக்குற 10,000 ரூபாய்க்கு அவங்க வந்து கிராமாவோ அந்த மாதிரி வெயிட்டாவோ எனக்கு வர வைக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் போய் கோல்டு எடுக்காமல் இருக்கேன். எனக்கு இவ்வளோ நாள் தள்ளி போயுமே பார்த்தீங்கன்னா நான் எடுக்காமல் இருக்க ஒரே ரீசன் வந்து இந்த மாதம் வந்து கோல்டு ரேட் ரொம்ப கூட இருக்குது. நான் இவ்வளோ நாள் எடுக்காததை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம போய் ரீசெண்டாக எடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4,500, 4,600, ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம இத்தனை வருஷம் சீட்டு முடிச்சுட்டு போய் எடுக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா 4,900, 4,875, 4,860 இப்படியே தான் இருக்க விடுச்சு. அது குறைஞ்ச மாதிரியே இல்லை. ஏறும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா 1,000 ருபீஸு, 1,500, 500, 700 அந்த மாதிரி ஏற்றுறாங்க. ஆனால் குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 5 ரூபா, 20 ரூபா இப்படி குறைக்கிறாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நானும் குறையும் குறையும் பார்த்துட்டே இருக்கேன், குறையவே மாட்டேங்குது. எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ கோல்டு ரேட் குறையாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இந்த 1 வீக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஸோ அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். குறையிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் குறையலை, கொஞ்சம் கொஞ்சமாக 10 ரூபா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4,900 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4,875 ரூபா, 4,900 ரூபாலேருந்து 4,875 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த 875 வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 875லேருந்து 860 குறைஞ்சிச்சு, 4,860. அதுக்கப்புறம் 4,850. அதுக்கப்புறம் இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 4,835. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் போட்டு வைக்கிற கால்குலேஷனே எனக்கு மண்டை காஞ்சிடும், அந்தளவு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி போய் கோல்டுலாம் எடுப்பேன், எப்படி கால்குலேஷன் வீட்லேயே நான் போட்டுக்கிறேங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு சும்மா வந்து எக்ஸாம்பிளாக காட்டுறேன். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு போயினீங்கன்னா உங்களுக்கு கூட வரும்போது ஒன்றும் தெரியாது. நான் இப்போ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கூட வச்சு தான் போட்டிருக்கேன். பட் வந்து அதை விட கம்மியாக வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. கூட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை சூஸ் பண்ணிவிட்டு எடுக்க முடியாமல் போச்சுன்னா அதோட ஃபீல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ தான் சூஸ் பண்ணிட்டு போயிருக்கோம், அது நான் எல்லாமே கம்மியாக தான் எல்லாமே கூட போட்டிருக்கேன். நான் இங்கே எக்ஸாம்பிள்லாம் நான் ஒரு கால்குலேஷன் போடுறதுல கூட போட்டிருக்கேன். பட் அங்கே நீங்கள் எடுக்கும்போது வந்து கம்மி பண்ணி தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் வாங்க அது என்னங்கிறத நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறேன். நான் இந்த ரீசன்னால தான் இன்னும் கோல்டு எடுக்காமல் இருக்கேன். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 4,835 வந்திருக்கு. இவ்வளோனா 4,900லேருந்து 4,835 இந்த 21 நாளில் இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கு. பட் இனிமேல் ஏறிடுச்சுன்னா அதுவும் கஷ்டமாயிடுச்சு, அப்பயே போய் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதனால தான் நான் வந்துட்டு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து இன்னும் ஒரு 2 டேஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமாவாசை வருது, ஸோ அப்போ போய் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அமாவாசையெல்லாம் நம்ம இப்போ பார்க்குற ரேஞ்சிலையாக இருக்குது, கோல்டு ரேட் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல நாள் பெரிய நாள் பார்க்குறோமோ இல்லையே கோல்டு ரேட் பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, ஏன்னா நல்ல நாள் பெரிய நாள் அப்படின்னு. ஸோ நானும் அதெல்லாம் பார்ப்பேன், எல்லா சஸ்திர சம்பரங்க எல்லாம் பார்த்துட்டு தான் நான் போவேன். நான் பார்க்குறேனோ இல்லையே எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பார்ப்பாங்க, அவங்க பயங்கரமாக சாமி பக்தி உள்ளவங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்ப்பாங்க. பட் நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். இப்போ நம்ம நல்ல நாள் பார்க்குறத விட கோல்டு ரேட் பார்க்குறத எனக்கு வந்து பெருசாக தெரியுது. கோல்டு எனக்கு குறையும் குறையும் குறையும்னு சொல்லிட்டு அந்த ரேட் பார்த்துட்டு இருக்கிறது தான் எனக்கு பெருசாக தெரியுது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நாள் சரியில்லை அப்படின்னா நீ கோல்டு ரேட் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம போய் எடுக்காமல் இருக்க போகிறோமா, நான் வீட்டில் சண்டை போட்டனாலும் அதெல்லாம் பரவாயில்ல எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிடுவேன். ஸோ எடுத்துட்டு வந்து அதை சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு திருப்தி ஆயிரும். பட் வந்து இந்த கோல்டு ரேட் குறையும் போது எடுக்காமல் விட்டுட்டேன்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். நல்ல நேரம் பார்த்துட்டு போய் எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு கோல்டு ரேட் குறையுதுன்னா இன்னைக்கு நம்ம போய் எடுக்க போகிற நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல நேரமாக இருக்கணும். அது வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் கிளம்புவோம். பார்த்துட்டு சாமி முன்னாடி ஒரு 1.5 ரூபா வச்சுட்டு தான் நாங்கள் போவோம். கோல்டு எடுக்க போகிறதா இருக்கட்டும், எங்கே போனாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகணும்னு ஸ்டெப் எடுத்துட்டாலே நாங்கள் வந்து காயின் வச்சுட்டு தான் போவோம். அது 1.5 ரூபா வச்சுட்டு போவோம் சாமிக்கு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் நல்ல நாளுன்றது வந்து எல்லாமே நம்ம கமைறது தானே நல்ல நாள். ஸோ அந்த மட்டும்தான் நான் மைண்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி கால்குலேஷன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி தான் கோல்டு ரேட் கால்குலேஷன் நான் வீட்லேயே போட்டு பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு வரும் என்ன ஏதுன்ட்டு நான் வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செய்கில் சேதாரம்லாம் நம்ம வீட்லேயே கால்குலேஷன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கேன். நான் இவ்வளோ நாள் ஏன் போகலைன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போன மாதம் கட்டி முடிச்சேன், இந்த மாதம் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. பட் இந்த மாதம் ஆரம்பிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 4900 அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 4900ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி உள்ள ரேட்டு. இப்போ நான் 4 நாள் நோட் பண்ண ரேட் பார்த்தீங்கன்னா 4875, அதுலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள், 10 ரூபா, 4860 சாரி 15 ரூபா குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 4850, அப்புறம் 4835. ஸோ இப்படியே அந்த 10 ரூபா 20 ரூபா இப்படி தான் குறைக்கிறாங்க. கூட்டுறது மட்டும் பார்த்தீங்கன்னா 1000, 1800 இந்த மாதிரி வந்து ஒரு பவனுக்கு அந்த மாதிரி கூட்டுறாங்க. ஸோ ரொம்பவே அதிகமாக கூட்டுறாங்க, குறைக்கிறது மட்டும் ரொம்பவே கம்மியாக குறைக்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா மதுரை கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 4835 இன்னைக்கு டேட்டுக்கு. ஸோ இது எனக்கு கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் என் மனசு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4700 வந்தால் எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை அப்படின்னு நினச்சேன். நான் இதுவரையுமே பார்த்தீங்கன்னா 4600க்குள்ளே தான் நான் எடுத்திருக்கேன், சீரியஸாகவே நான் அதுக்குள்ளே தான் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே நான் எடுத்ததே கிடையாது. ஸோ இந்த அளவு ரேட் ஏறும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 22 ஆகிடுச்சு. ஸோ 22 டேஸாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. பட் இதையும் விட்டுட்டோம்னா இன்னும் கூடிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்றக்காக தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி கால்குலேஷன் நான் போட்டிருக்கேன்றதை நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக நான் என்னன்றதை சொல்கிறேன். இப்போ சீட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,40,000, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வந்து 10,000 ரூபா, ஸோ 11 மாதம் கட்டணும், 1,10,000 ரூபா போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கொடுப்பாங்க. இதே மாதிரி ரெண்டு சீட்டு கட்டிட்டு இருக்கேன், 10,000 ரூபா 10,000 ரூபா 1,10,000 ரூபா போனஸ் கிடைக்கும். நான் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,20,000 தான், அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 20,000 போனஸ். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபா. என்கிட்ட இருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா. ஸோ இந்த 1,50,000 ரூபா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு, 50,000 ரூபா என்னோட அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2,40,000 ப்ளஸ் 1,50,000 ரூபா 3,90,000 இப்போ என் கையில் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் எடுக்கணும் நகை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் நகை ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பவுன் கிட்டே எடுக்கலாம், ஒரு 9500 9600 இருந்துச்சுன்னா 9 பவுன் கிட்டே எடுக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதுவே 3,90,000க்கு டைரெக்டாக வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பவுன் எடுக்கலான்னா 10 பவுன் எடுக்கலாம். ஸோ அந்த 10 பவுனில் கூட 1 பவுன் போயிட்டு போகுது, 9 பவுன் எடுக்கலாம். ஏன்னா ஜிஎஸ்டி கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இப்படியே கால்குலேஷன் பண்ணேன், 3,90,000 டிவைடட் 4835 போட்டால் 80 கிராம் வரும், 80 டிவைடட் 8 போட்டால் 10 பவுன் வரும். ஸோ 10 பவுன்றது ஒன்லி அமௌண்ட்டை மட்டும் வச்சு, ஸோ இந்த இதை மட்டும் வச்சு நம்ம அமௌண்ட்டை மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா 10 பவுன் எடுக்கலாம். இது போக செய்கூலிக்கு போடணும், செய்கூலி சேர்க்கறதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோன்னா அது 1,00,000 ரூபா தனியாக வந்துடும் இந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ அந்த இதெல்லாம் இதுக்குள்ளேயே நம்ம கடங்கி தான் எடுக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த இதை வச்சு நம்ம 10 பவுன்லாம் எடுக்க முடியாது. இது சும்மா ஒரு கால்குலேஷனுக்காக நான் போட்டேன், ஆசைலாம் ரொம்ப படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம போடவும் முடியாது. இப்போ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 9 பவுனுக்கு போட்டு பார்த்தேன், 9 × 8 கிராம் போட்டு பார்த்தேன். ஸோ 72 கிராம் வந்துச்சு. 72 கிராமுக்கு இன்றைக்கு கோல்டு ரேட் வச்சு போட்டு பார்த்தேன், 4835. ஸோ அது போட்டோன்னா 3,48,120 ரூபா. நான் வேஸ்டேஜ் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 20% போட்டிருக்கேன். நான் எதுக்கு இந்த மாதிரி 20% போட்டிருக்கேன், அதிகமாக போட்டிருக்கேன்னா ஆன்டிக்கில் போயிட்டோம்னாலே கண்டிப்பாக இதை விட கூட கூட இருக்கலாம், குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால தான் நான் 20% போட்டிருக்கேன். ஸோ வேஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 69,624 ரூபா வரும். ஸோ 4,17,774 ரூபா வரும். அது போக பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 12,532 ரூபா வரும். ஸோ 4,30,276 ரூபா வரும். ஸோ நம்மக்கிட்ட அந்தளவு அமௌண்ட்டு கிடையாது. இங்கே இருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,90,000 தான். அப்போ இங்கே வந்து மேலே 40,000 ரூபா வேணும், எக்ஸ்ட்ரா வந்து 40,000 ரூபா வேணும். ஸோ வாய்ப்பே கிடையாது 4,30,000க்கு எடுக்கிறதுக்கு, கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஸோ 9 பவுன்லேருந்து நான் குறைச்சிக்கிட்டேன். ஸோ 8 பவுனை போட்டு பார்த்தேன், 8 பவுன் × 8 கிராம், 1 பவுன் வந்து 8 கிராம். ஸோ 8 பவுனுக்கு 8 கிராம் போட்டால் 64 கிராம் வரும். 64 × 4,835 போட்டிருக்கேன். ஸோ 3,09,440 வருது. 3,09,440 அதே இது நான் போட்டிருக்கேன், 20% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன், 61,888 ரூபா வருது. ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணோன்னா 3,71,378. ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3%, 11,139 ரூபா வருது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா
382,467. ஸோ இது 390,000 நம்ம கையில் இருக்குது. இங்கே 382,000 வருது. ஸோ வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். பட் இது மட்டும் கிடையாது, இதில் நான் வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்கேன், ஜிஎஸ்டி போட்டிருக்கேன், மேக்கிங் சார்ஜ் போடல. ஸோ ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் வேறு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 382,000 வரும்னா 382,000 வராது, 390,000 கிட்ட வந்துடும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இதை வந்து 8% எடுக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வேஸ்டேஜும் நான் 20% தான் போட்டிருக்கேன். பட் இது வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். ஸோ அந்த ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம போட்டிருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 382,467. இது வந்து நான் மேக்ஸிமமும் போடல, மினிமமும் போடல, ஒரு அப்ராக்சிமேட்டாக 20% போட்டிருக்கேன். 20%க்கு கம்மியாகவும் ஆகலாம், கூடவும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கூட ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது கூடுச்சுன்னா இதுவும் கூடும், ஜிஎஸ்டியும் கூடும். ஸோ ஏன்னா டோட்டல் இங்கே கூடும்போது ஜிஎஸ்டியோட ரேட்டும் கூடும். அப்படின்றப்போ இங்கே வந்து டோட்டலாக வந்து நம்ம 390,000 கொண்டு போனதே பத்துமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 20% குறைஞ்சிச்சுன்னா நமக்கு இதுவும் குறையும். அப்படி குறையும் போது பார்த்தீங்கன்னா அது அதுக்கு தான் நான் சொல்லுவேன், அந்த 1 கிராம் 2 கிராம் குறைஞ்சாலும் வித்தியாசம் கிடையாது, கூடுனா தான் நமக்கு அமௌண்ட் வேணும். அதனால தான் எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட் கொண்டு போயிடும். இப்போ 390,000 400,000 ரவுண்டாக கொண்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 400,000 கொண்டு போகிறதுக்கு என்கிட்ட கிடையவே கிடையாது. என்கிட்ட ஃபுல்லாக தேத்தி பிறக்கி எல்லாமே ரவுண்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் 390,000 சொல்லிட்டு. இதுலேருந்து 10 பைசா கூட என்கிட்ட இன்னும் கிடையாது. என் ஹஸ்பண்ட்டை இருந்து பிடுங்கி எல்லாமே சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்ததே பார்த்தீங்கன்னா 382,000 என்னமோ தான் வந்துச்சு. ஸோ 8,000 ரவுண்ட் அப் பண்ணுறதுக்காகவே நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதை வந்து அவர்கிட்ட தான் வாங்கணும். ஸோ இப்போ வீட்டு வேலையும் நடக்கிறது நாங்கள் நினச்சதே வீட்டு வேலைக்கு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் அப்படின்னு நினச்சோம், அப்புறம் 5 லட்சம் நினச்சோம், 6 லட்சம் நினச்சோம். இப்போ பார்த்தா என்னமோ போயிட்டே இருக்காது பாட்டுக்கு. ஸோ அதுவே வெளியில் வந்து மாமனார் மோதிரம் அது இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வந்து ஜுவல்ஸ்லாம் அடகு வைக்க வேண்டியிருக்கும். இந்த டயத்தில் போய் நான் வேற நகை எடுக்கிறேன், எனக்கு அது வேற பயமாக இருக்கு, என் ஹஸ்பண்ட் கேட்டு வரேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா வாங்கின உடனே நம்ம வீட்டுக்கு கொண்டு வரமோ இல்லையா அடகுக்கு போயிடுது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் இதுவே தேத்தி வச்சுருக்கேன், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா என்னால் போட முடியாது. பட் 8 பவுன் எடுத்தேன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதுலேயே மேக்கிங் சார்ஜ் வேறு இருக்குது, அதனால தான் இது 390,000 இது முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். இதே 4,700 ரூபாயாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கோல்டு ரேட்டு நான் இந்த மாதம் 4,700 வந்தால் கூட நம்ம ஓடிடலாம், ஒரு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் அது வந்து குறையவே மாட்டேங்குதுங்க, ரொம்ப 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 சாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு 4,835 நம்ம போட்டு வச்சுருக்கிறது இந்த அமௌண்ட்டு. இதுவே 4,700 அந்த ரேஞ்சுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ 4,600 4,700 கூட வித்தியாசம் தெரியாது. ஸோ 4,700 கூட எனக்கு இன்னுமே கொஞ்சம் கம்மியாகும். ஸோ 1 கிராம் 2 கிராம் இப்போ 8 கிராம் இருக்கிற இடத்துல 8.100 கிராம் 100 மில்லி 8.1 கிராம் அந்த மாதிரி 8 பவன் 1 கிராம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 8 பவன் குறையக்கூடாது, 8 பவனுக்கு மேலே இருந்தால் எனக்கு சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும். ஏன்னா 1 பவன் 2 பவன்லாம் கிடையாது, அந்த 1 கிராம் 2 கிராம் கூட இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் 4,700 அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். இப்போ நீங்களே கால்குலேஷன் நான் அதுக்கு ஒன்று போட்டு வச்சுருக்கேன், 8 பவன் × 8 கிராம் அதாவது 1 பவன் வந்து 8 கிராமில், அதனால் அந்த கால்குலேஷனில் 64 கிராம் வருது. 64 கிராம் × 4,700 போட்டால் 3,800 வருது. இந்த 3,800 20% போட்டிருக்கேன், 60,160 வருது. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் 3,60,900 வருது. ஸோ இதுக்கு வந்து 3% வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்கேன், 10,827 வருது. ரெண்டையும் டோட்டல் பண்ணால் 3,71,627 தான் வருது. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ 20 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேக்கிங் சார்ஜ் போக இன்னும் ஒரு 2 கிராம் 1 கிராம் நம்ம கூட எடுத்துக்கலாம். 1 கிராம் கூட எடுத்தால் எனக்கு சாட்டிஸ்ஃபைவாக தான் இருக்கும். ஸோ அந்த கால்குலேஷனில் தான் இது போட்டு வச்சுருக்கேன். பட் அந்த ரேட்டுக்கு வருமானு பார்த்தா எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் குறையிறது பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி தான் குறையுது. வச்சு ஒரு 100 ரூபா 50 ரூபா குறைஞ்சா கூட 2 நாளைக்கு ஒருக்கா 50 ரூபா குறைஞ்சா கூட 4,700 ரூபா வந்துடும். பட் அந்த மாதிரி குறையவே மாட்டேங்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கால்குலேஷன் ஒவ்வொரு டைம் போட்டு 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 வச்சு தான் பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் இன்னும் போய் எடுக்காமல் இருக்கேன். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டை கேட்டுகிட்டே இருக்கேன், அவங்க வீட்டு வேலை விஷயமாக வேறு தெரிஞ்சிட்ருக்காங்க, பட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து 2 மனசாக இருக்குது, போமா இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா, இல்லை இன்னும் 2 நாள் பார்ப்போமா, இல்லை நெக்ஸ்ட் வீக் வரையும் வெயிட் பண்ணுவோமா, ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி 4,700 ரூபா வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கேன். ஸோ இது ரொம்பவே எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ரேட் குறையாமல் இருக்கிறது எதனால் இப்படி ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்டே கேட்டேன். கடைக்காரவங்கக்கிட்ட பீமாவுக்கு கால் பண்ணியே கேட்டேன், அவங்க சொன்னாங்க சீசன் டைம் அப்படின்னாங்க. சீசன் டைமா, இதெல்லாம் ஒரு ரீசனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நானே பேசி புலம்பிகிட்டு இருந்தேன்.
ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் கோல்டு வந்து எடுக்க போகாமல் இருக்கேன். ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆறுதலாக கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நான் இன்னும் போய் எடுக்காமல் இருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இது கோல்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜிஆர்டியில் போடலாம், இல்லாட்டி லலிதாவில் போடலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. ஏன்னா லலிதாவில் பார்த்தீங்கன்னா கேஷில் கட்டினாலும், இப்போ இங்கே நான் 10,000 ரூபா கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், 11 மாதம் கட்டினேன்னா 110,000 ரூபா தர்றாங்கல்ல, 110,000 ரூபா நான் கட்டிப்பேன். அதோட எனக்கு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா தர இடத்துல லலிதாவில் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா தர்றாங்க. பட் எந்த ஜுவல்ஸ் ஆன்டிக்காக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு எடுத்தாலுமே வேஸ்டேஜ் கிடையாது. சில கடையில் வந்து 18% குள்ள தான் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சீட்டு போட்டிருக்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம் தானே. இப்போ நம்ம ஆன்டிக்லாம் போயிட்டோம்னா 25% கிட்ட வந்துடும், அது ரொம்ப ரொம்ப அதிகம் கூட வேஸ்டேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைவாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் யோசிச்சு தான் லலிதாவில் போடலாமா இல்லை ஜிஆர்டியில் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பீமா வந்து நல்லா கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து லலிதாவில் இந்த ஆஃபர் பண்ணுறதும் நல்லா இருக்குது. ஆனால் லலிதா கோல்டு ஜுவல்லரியில் வந்து சில வந்து விஷயங்கள் வந்து லீக் ஆகும். அங்கே வந்து தங்கம் வந்து சரியில்லை, நிறைய வந்து காப்பர்ஸ்லாம் கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீசன்னால தான் அந்த பக்கமே நான் போகிறதே இல்லை, அங்கே எடுக்கிறதே கிடையாது. பீமாவில் வந்து கோல்டு சூப்பராக இருக்கும், கோல்டு கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஜிஆர்டிலையுமே பார்த்தீங்கன்னா தங்கம் நல்லா இருக்கும். ஸோ எனக்கு ரெண்டு கன்ஃபியூஸாக இருக்குது. சீட்டு போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம்னா உனக்கு ஜிஆர்டியில் போடலாமா இல்லை லலிதாவில் போடலாமா? லலிதாவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.